வாஷிங் மிஷின் பொறுத்தவரை மாடல் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா WAT 28469ங்க இந்த மாடலுங்க இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் டெமோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டெமோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நான் டேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு இதில் வந்து எதுக்கு இந்த டேப் எதுக்கு கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு இந்த ஃபில்டர் எதுக்கு கொடுக்குறோம் மேலேருந்து ஏன்னா அழுக்க அந்த டேங்க்லேருந்து அழுக்கிறதுனா எடுத்து கைட்டி க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுதான் யூஸ் பண்ணலாம் இந்த டேப் பொறுத்தவரைக்கும் எப்பயும் ஓப்பனில் கட்டுங்க க்ளோஸ் பண்ண அவசியம் கிடையாது அதுமாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணக்குள்ள கிளாத்து போடக்கூடிய சரி கிளாத் எடுக்கலையும் நம்ம ஆஃப் ஒன்று எடுக்க இது நம்ம சேஃப்டிக்கு நல்லது உங்களுக்கு சரி இப்போ மிஷின் வந்து 8 kg சொல்கிறாங்க 8 kg நம்ம எவ்வளோ கிளாத்து உள்ளே போடலாம் ஒரு கணக்கு இருக்குது இப்போ நீங்கள் ஃபுல் ட்ரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலேருந்து 6 கேப் போடுங்க மேலேருந்து 6 கேப் போட்டு தான் நீங்கள் போடணும் கிளாத்து யூஸ் பண்ணணும் உங்களுக்கு 6 கேப் பண்ணி நல்லா துவச்சி கொடுக்கும் இந்த ட்ரம் அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாக ஆகாது உங்களுக்கு ரைட்டுங்களா இந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் பூச்சி ஓப்பன் பண்ணுங்கள் சென்ட்ரல் பூச்சி க்ளோஸ் பண்ணுங்கள் பவுடர் ஆகட்டும் லிக்விட் ஆகட்டும் உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பவுடர் வந்து லிக்விட் எவ்வளோ போடலாம் அப்படி கேட்டிங்கன்னா இப்போ ஃபுல் ட்ரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு முடி போட்டால் போதுமானது உங்களுக்கு ஃபுல் ட்ரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு முடி போட்டது போதுமானதாக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதில் கம்ஃபர்ட் டெட்டால் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கம்ஃபர்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ வாஷ் சொல்லுவாங்க நம்ம ஸ்டேட்டில் அழுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து கலவசி லிக்விடோ கலவசி பவுடரோ போடலாம் இல்லை ஆளாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் ஆளாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலை முடிஞ்சது இப்போ தான் வந்து மிஷின் தான் வந்து ஆன் பண்ணுறேன் சார் ஃபஸ்ட்டு மூடை வந்து காட்டன் வைக்கிறாங்க காட்டன் பார்த்தீங்கன்னா 1 hour காமிக்குது நம்மளுக்கு 1 hour காமிச்சு தசை வந்து ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துரும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 degrees டெம்பரேச்சரில் தூக்கக்கூடியது ஹாட் வாட்டரில் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் 30, 20 இது கோல்டு வாட்டர் இருக்குது உங்களுக்கு 90, 60, 40 டிஃபால்ட்டாக வருது காட்டன் வச்சா டிஃபால்ட்டாக வந்து 40 degrees வரும் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து அதே வாஷ் ஆகிடும் ரிங்ஸ் ஆகிடும் ஸ்பின் ஆகிடும் துவச்சிரும் அலசிடும் புரிஞ்சிடும் உங்களுக்கு டைம் குறைஞ்சிட்டு இருக்கும் 59, 58, 56 குறைஞ்சி லாஸ்ட்டில் 3, 2 வந்துன்னா எண்டுக்கு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் இருக்கும் டோர் வந்து துணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது காட்டன் இந்த காட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கிளாத்துமே நீங்கள் ரெகுலராக போகிற கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சிந்தட்டிக் அடுத்து சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா 59 minutes உங்களுக்கு 59 minutes எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பாலிஸ்டர் துணி கிளாத் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் 59 minutes வேலையை முடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு அடுத்து டெய்லி வாஷ் டெய்லி போகிற கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டெய்லி வாஷில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெலிகேட் சார் சில்க்ஸ் சொல்கிறாங்க இதுக்கு சொல்கிறாங்க இந்த எம்ப்ராய்டிங் அதுமாதிரி கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டெலிகேட் சில்க்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்து உலன் கிளாத் சொட்டர் மீட் ஐட்டமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரம் க்ளீன் இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணி தனியாக பவுடர் இருக்குதுங்க அதை கேட்டு வாங்கி போடுங்க நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இந்த பாஷ் ஆர் சிமெண்ட்ஸ் பவுடர் வந்து இது வில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 கிட்ட வரும் உங்களுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ட்ரம்மை மட்டுங்க அதாவது ட்ரம் க்ளீன் பவுடர் பார்த்தீங்கன்னா ட்ரம் க்ளீன் சொல்லிட்டு போட்டுருக்கு உங்களுக்கு இந்த ட்ரம் க்ளீன் பவுடர் எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் போடணும் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ரம் க்ளீன் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும் 1 hour 10 minutes வேலை முடிச்சு கொடுத்தோம் இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் 90 degrees காமிக்குது அவ்வளோ தேவையில்லை நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் அதை வந்து ட்ரம் க்ளீன் வச்சுட்டு நீங்கள் 40 degrees வச்சுக்கணும் வச்சுக்கலாம் நீங்கள் 90 degrees வைக்க தேவை ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ட்ரம் உங்களுக்கு ஹீட் ஆகும் உங்களுக்கு ஆனால் 40 degrees வச்சுக்கணும் நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆர் ட்ரெயின் வெறும் புழிஞ்சு மட்டும் கொடுக்கும் உங்களுக்கு சில பேர் வெளியே துவச்சிருவாங்க வெளியே அலசிடுவாங்க ஏன் இன்னைக்கு காட்டனில் வச்சு நீங்கள் காய வச்சுருங்க மழை நனைஞ்சு போச்சு எனக்கு வெறும் புழிஞ்சு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா ஸ்பின் யூஸ் பண்ணிக்கலாம் 10 minutes புழிஞ்சு மட்டும் கொடுத்துருவோம் உங்களுக்கு அடுத்து ரிங்ஸ் ஒரு தடவை அலசி புழிஞ்சு கொடுக்கும் நீங்கள் வெளியே துவச்சிருந்தீங்க எனக்கு ஒரு தடவை அலசி புழிஞ்சு கொடுக்குன்னா ரிங்ஸ் யூஸ் பண்ணால் 90 minutes வேலையை முடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு அடுத்து தனியாக பிளாங்கெட்ஸ் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் 1 hour 25 minutes வேலையை முடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு அடுத்து ஜீன்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து கிட்ஸர் குழந்தை துணி தனியாக யூஸ் பண்ணால் 3 hours 33 minutes வரக்கூடியது இது இதை பார்த்து இவ்வளோ டைம் ஏன் 3 hours 33 minutes வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் சேவிங் சரி எலக்ட்ரிக்கல் சேவிங் சரி எக்கனாமியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழுக்கு இருக்கும் குழந்தைங்க போய் வெளியே போய் விளாண்டு வருவாங்க அந்த இதில் போட்டுருக்காங்க 3 hours 33 minutes யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து ஜென்டில் வாஷ் 33 minutes ஏன்னா இன்னர் வேர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது வந்து ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்ன்றது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து அலசி உங்களுக்கு ஒரு புது ஷர்ட்டோ ஒரு புது பேண்ட்டோ புது சாரி யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்து வந்து அலர்ஜி ப்ளஸ் 2 hours 22 minutes சொல்கிறாங்க இதில் நம்ம ஹாஸ்பிட்டல் கிளாத் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 15 minutes 30 minutes சொல்கிறாங்க 15 minutes ப்ரோக்ராம் 2-30 minutes ப்ரோக்ராம் சொல்கிறாங்க ஏன்னா 15 minutes என் ட்ரெஸ்ஸு துவச்சி கொடுத்தா போதும் ஒரு வாஷு ஒரு ரிங்ஸு ஒரு ஸ்பின்னை மட்டும் நடக்கும் உங்களுக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கம்மியான கிளாத் தான் யூஸ் பண்ணணும் அதிகமாக போடக்கூடாது ஒரு 5 cloth 6 cloth தான் யூஸ் பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா 15 or 30 நம்ம வச்சோன்னா 15 காமிச்சிச்சு நம்மளுக்கு 13 மாற்றுறதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பீடை ப்ரெஸ் பண்ணினா போதும் 30 மாறிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃப்
கேட்டுருக்கீங்களா? சரி, இந்த பக்கம் பார்த்துட்டோம். அடுத்து இந்த டிஸ்பிளே வைக்கிறது இந்த பக்கம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் நான் காட்டன் வைக்கிறேன். நான் காட்டன் வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கிறோம், 1 hour காமிக்கு நம்ம போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இல்லை, டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 30, 20 கோல்டு கூட வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கலாம். நீங்கள் இல்லைப்போ 90, 60, 40 டிஃபால்ட்டாக வருது, 40 வருது நம்மளுக்கு. அடுத்து ஆர்பிஎம், ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1400 RPM சொல்கிறாங்க நம்ம மிஷினில். ஆர்பிஎம் தேவைன்னா நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம 1400, 1200, 800, 600, 400 அது மாதிரி குறைச்சிக்கலாம். ஏன் ஆர்பிஎம் குறைக்கிறோம்? எனக்கு ரொம்ப புழி தேவையான ட்ரெஸ்ஸு அப்படின்னா ஆர்பிஎத்தை நம்ம குறைச்சிக்கலாம் நம்மளுக்கு. அடுத்து ரெடின்னு சொல்கிறாங்க, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 hours, 3 hours, 4 hours, 24 hours டைம் டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பவுடரை போட்டுறீங்க, கிளாத்தை போட்டுறீங்க, அதை மோடு செட் பண்ணிடுறீங்க, காட்டன் வச்சுருங்க, எனக்கு 4 hours கழிச்சு என் மிஷின் ஓடனா போதுன்னா 4 hours இல்லை 5 hours செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 hours இல்லை 5 hours கழிச்சு தான் மிஷினே ஓட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது 24 hours வரைக்கும் நம்ம எந்த டைம்லாம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆர் எக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் காட்டன் வைக்கிறீங்க, இந்த ஸ்பீடுன்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 hours 33 minutes ஓடும். என் ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஃபுல் லோடு யூஸ் பண்ணுறீங்க, என் ட்ரெஸ் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது, அது எக்கோன்றது எக்கனாமி சொல்கிறது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா துவச்சி கொடுக்கணும், நல்லா வந்து நல்லா துவச்சி கொடுக்கணும் அப்படி யூஸ் பண்ணினா இந்த எக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னா ஸ்பீடை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் குறையும், 2 hours 55 minutes ஓடும். உங்களுக்கு இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா துவச்சி கொடுக்கும் உங்களுக்கு, தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 1 hour போதுமானதுன்னா வீட்டுலாம் நீங்கள். அடுத்து வந்து வாட்டர் பஸ், வாட்டர் பஸ் வந்து கூடுதலாக எனக்கு வந்து தண்ணி வந்து அலசணும் அப்படின்னா ஒரு 14 minutes தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்து அலசும் உங்களுக்கு, தேவையான கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது ப்ரீ வாஷ், ப்ரீ வாஷ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூடுதலாக ஒரு 24 minutes இருக்கும். இந்த ப்ரீ வாஷ் யூஸ் பண்ணக்குள்ள இங்கே கூடுதலாக நீங்கள் பவுடர் லிக்விடோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களுக்கு ஃபஸ்ட்டு 24 minutesில் அந்த அழுக்கு தண்ணியெலாம் வெளியே போடும், அதுக்கப்புறம் மீன் வாஷ் வந்து துவைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. தேவை நீங்கள் ப்ரீ வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே சொல்லிட்டேன். இல்லை எக்ஸ்ட்ரா இதில் எல்லாம் தேவைப்படுது எனக்கு, ஏன்னா ஒரு பட்டன் தேவைப்படுது, இல்லை எனக்கு எல்லா பட்டனுமே தேவைப்படுதுன்னா இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு அப்படி தான் லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து தான் உங்களுக்கு தேவை வந்து முடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்க, அப்படியே நம்ம கீழே பார்த்துருவாங்க. இதாங்க முக்கியமானது, கிளீனிங் பர்பஸ் வந்து வாஷிங் மிஷினில் கண்டிப்பாக நல்லா தேவைப்படுங்க எல்லாத்துக்கும். எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இந்த டியூப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியேற்றும். ஏன் இங்கே வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஹாலாக இருக்குது, ஹாலாக இருக்க டைமில் வந்து தண்ணியெலாம் வீட்டுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு. இது நம்ம இதுமாரி இந்த டியூப் அதுதான் கொடுத்துருக்காங்க, நம்ம வச்சு இதுமாரி பிடிச்சி நம்ம க்ளீன் பண்ணலாங்க. தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப் வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. மாற்றிட்டு இருக்கு பாருங்க, இந்த அழுக்க வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். இது கிளீன் பண்ணுறதா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ஸ்மெல் வராதுங்க, ட்ரம்மில் வந்து அதிகமாக ஸ்மெல் வராதுங்க. முக்கிய காரணம் இதான் உங்களுக்கு. இதை வந்து எப்படியும் வந்து ஒரு 1 month ஒரு டைம், 2 month ஒரு டைம் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். ஏன்னா அங்கே நேராக ஃபில்டரில் வர தண்ணி நேராக வந்து எல்லாம் இங்கே தான் வருவாங்க உங்களுக்கு. இதை அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்மெல் ட்ரம்மில் ஸ்மெல் வராது, முக்கியமாக அதை வந்து யோசம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அழுக்கு என்ன படிஞ்சிருக்கும் வந்து அழுக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துடலாம் நம்மளுக்கு. இதை ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கே நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அப்படி இது முக்கியமாக பண்ணுங்கள், ஒரு 2 month ஒரு டைம் பண்ணிங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறங்க, இது ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து கேஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் அழுக்கு இருக்குங்க. ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இந்த சந்தில் விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். இது ஒரு க்ளீனிங் பர்பஸ்ங்க. அது இது ஒரு க்ளீனிங் ஒன்றுங்க, இது ஒரு க்ளீனிங்கு. ரெண்டாவது வந்து இந்த ட்ரேவை எடுத்து க்ளீன் பண்ணாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஏன்னா நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு கூட இங்கே தேய்ச்சி வைக்கலாங்க. அதையும் க்ளீனிங் பண்ணிடலாங்க. இப்போ இதையும் க்ளீனிங் பண்ணிட்டு இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதனால் வந்து இந்த ஃபில்டருங்க, இந்த ஃபில்டர் நம்மளுக்கு மேலே ஏன் டஸ்ட் இருந்ததுன்னா டேங்கில் அடிக்கிறதுனாலும் இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ண பர்பஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணிங்கன்னா மிஷின் நல்லா லாங்காக ஸ்மெல் வராது, முக்கியமானுங்க. நம்மளுக்கு வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ.